காலத்தில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் என்கிற இந்த மனிதநேய அடிப்படையில் பல்வேறு அமைப்புகள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் தங்களால் இயன்ற உதவிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் சின்னத்திரை இயக்குனர்கள் சங்கம் ஒன்று சேர்ந்து அவர்கள் சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்கிற 1070 பேருக்கு அரிசி மளிகை பொருட்கள் காய்கறிகள் போன்ற உணவுப் பொருட்களை அவர்களுக்கு இப்போ தந்து கொண்டிருக்கிறார்கள் மனிதநேய நடவடிக்கைகளில் ஒன்றாக இது கருதப்படுகிறது தமிழகத்தில் எல்லா இடங்களிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல ஒரு மக்கள் இயக்கமாகவே இது மாறி மனிதநேயத்தின் உச்சமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதில் ஒரு சிறப்புக்குரிய நிகழ்ச்சியாக இது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஜூன் மாதத்தை பொறுத்தவரை தடுப்பூசி வர வேண்டியது என்பது மொத்தத்தில் 42 லட்சம் அதில் வந்து 5 லட்சம் அளவுக்கு நேற்றைக்கு முன்தினம் வந்தது நேற்றைக்கு முன்தினம் இரவே எல்லா மாவட்டங்களுக்கும் அது முறையாக பிரித்து அனுப்பப்பட்டிருக்கிறது இன்று நாளை நாளை மறுநாள் ஒரு 4 நாட்கள் அளவுக்கு அது எல்லா மாவட்டங்களிலும் முகாம்கள் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கப்படவிருக்கிறது வழங்கப்பட்டும் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாளையோ நாளை மறுநாளோ மீண்டும் வரும் என்று எதிர்பார்க்கிறோம் ஜூன் மாத இறுதிக்குள் அந்த 42 லட்சம் இலக்கு நிச்சயம் மத்திய அரசாங்கத்தால் நிரப்பப்படும் என்கின்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம் இல்லை இந்த தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த ஊரடங்கு தளர்வுகளற்ற வகையில் இருக்க வேண்டும் என்று சொன்னதே இதை வந்து நம்மை நாம் தற்காத்துக் கொள்வதற்குத்தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஒரு கூட்டத்தில் கூட தலைமைச் செயலாளர் ஒரு கருத்து சொன்னார் இந்த தளர்வுகளற்ற முழு ஊரடங்கு வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த கொரோனா பேரிடருக்கு ஒரு பெரிய தீர்வாக இருக்கும் ஊரடங்கு வெற்றி பெறாவிட்டால் நமது உயிரடங்கு ஆகிவிடும் என்கின்ற அளவில் சொன்னார்கள் எனவே நாம் நம்மை நாமே தற்காத்து கொள்வதற்கான ஒன்று இது எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கணும் அச்ச உணர்வு இருக்கணும் வெளியில் தேவையின்றி சுத்தக்கூடாது என்கின்ற எண்ணம் இருக்க வேண்டும் எனவே தேவையில்லாமல் வெளியில் வருவதை அனைவருமே தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லை தடுப்பூசி தான் இப்போ சொன்னேன் டெய்லி வந்து ஒரு 1.5 லட்சம் அளவுக்கு போட்டுருக்குறோம் இன்னைக்கு முந்தா நாள் வந்து 4,95,000 வந்தது ஏற்கனவே ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே இருப்பு இருக்கு மொத்தத்தில் ஒரு 6 லட்சம் 6.5 லட்சம் அளவுக்கு தடுப்பூசி இன்னொரு 4 நாளைக்கு வரும் இதுக்கிடையில் டெல்லியிலிருந்து டெல்லி தொகுப்பிலிருந்து வருவதை அந்த மாவட்ட மக்களின் தொகைக்கேற்பவும் தொற்றின் அளவுக்கு ஏற்பவும் பிரித்து அனுப்பப்பட்டு எல்லா இடங்களிலும் அது போடும் பணி நடைபெறும் இல்லை இன்னைக்கு கூட உயர்நீதிமன்றத்தில் அது சம்பந்தமாக ஒரு வழக்கு நடைபெற்றிருக்கிறது உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி உள்ளிட்ட நீதியரசர்கள் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் மத்திய அரசாங்கத்திடம் கேட்டிருக்கிறார் மத்திய அரசு கால அவகாசம் கேட்டிருக்கிறது அவர்கள் ஒரு முடிவெடுத்து அறிவிப்பார்கள் அதுவரை நாம் காத்திருப்போம்